அகாடமி கரூர் பிரான்ச் பிரியா இன்னைக்கு 20வது டெஸ்ட்க்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க தமிழ்நாட்டின் மாப்பசான் யாருன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டின் மாப்பசான் எனப்பட்டவர் புதுமை பித்தன் ஷார்ட்கட் புது மாப்ள புது அப்படினா புதுமை பித்தன் மாப்பிள்ளை அப்படினா மாப்பசான் அப்படி அர்த்தம் புது மாப்ள ஓகேங்களா வசன கவிதையின் தந்தை யாரு அப்படினா பாரதியார் அப்படினு சொல்றோம் 10th புக்ல 10th புக்ல சிறுகதையின் மன்னர் அப்படி சொல்லிட்டு ஜெயகாந்தன் கொடுத்திருக்காங்க சிறுகதையின் மன்னன் அப்படினா 11th புக்லயும் 6th புக்லயும் புதுமை பித்தன் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க வாவேசு ஐயர் அப்படிங்கற ஒரு சிறுகதையின் முதல்வர்னு சொல்லப்படுறாரு தமிழ்நாடு சிறுகதையின் தந்தை அப்படினு சொல்லப்படுறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா கரிசல் கதைகளின் தந்தை யாருன்னு கேக்குறாங்க ராஜநாராயணன் ஓகேங்களா வட்டார இலக்கல கரிசல் அந்த கரிசல் கதையை பத்தி எழுதிப்பாரு உலக்கிய மக்களை பத்தி குழந்தை தொழிலாளர் பத்தி எல்லாம் பாடி இருப்பாரு ஓகேங்களா யாரு அப்படினா ராஜநாராயணன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புதுமை பித்தன் இயற்பெயரான்னு கேக்குறாங்க புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் விருத்தாச்சலம் புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் என்னன்னா விருத்தாச்சலம் ஷார்ட்கட் புது விருந்து ஒன்று வைக்கலாமா புது விருந்து புதுனா புதுமை பித்தன் விருந்துனா விருத்தாச்சலம் ஓகே இப்ப இந்த கிருஷ்ணமூர்த்தி யார் அப்படின்னா கல்கியோட பேர் கல்கி அவர்களோட பேர் தான் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க ராஜகோபால் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம் சுரதாவோட இயற்பெயர் சுரதாவோட இயற்பெயர் தான் ராஜகோபால் சொல்லிட்டு கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் தான் முத்தையா ஓகேங்களா கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் தான் முத்தையா ராஜகோபால் என்பது சுரதா அவர்களோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது கல்கி அவர்களோட இயற்பெயர் ஓகேங்களா விருத்தாச்சலம் அப்படின்றது புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் நெக்ஸ்ட் பாக்கலாம் ராஜாஜி அவர்களோட சாகித்ய அகாடமி பெற்ற உள்ளதுன்னு கேக்குறாங்க சக்கரவர்த்தி திருமகள் வியாசர் விருது அரியா குழந்தை அன்னையும் பிதாவும் இது நான்குமே ராஜாஜி அவர்கள் விருதுன நூல்கள் தான் அப்ப எது சாகித்ய அகாடமி விருது வாங்கினுச்சு அப்படின்னா சக்கரவர்த்தினி திருமகள் ஓகேங்களா 1958 1958 ராஜாஜி அவர்கள் எழுதுனா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற ஒரு நூலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி அப்படின்றது 1955 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி வாங்கின நூல் எது அப்படின்னா தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் ராபி சேதுப்புழை எழுதுனா தமிழ் இன்பத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி நமக்கு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாக்கலாங்களா திருவிக்காவின் மீது கொண்ட ஈடுபாட்டினால தன்னோட பெயரையும் மாத்துக்கிறாரு யாரு அப்படின்னா கல்கி கல்கி அவர்கள் கல்கி அவர்களோட உண்மையான பெயர் என்ன இயற்பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் தான் பேர் வந்து கல்கின்னு மாத்துக்கிட்டாரு ஏன் கல்கி அப்படின்னா கல்யாண சுந்தரனா கிருஷ்ணமூர்த்தி கல்யாண சுந்தரனா அப்படின்றது திருவிக்காவோட இயற்பெயர் திருவாரூர் விருத்தாச்சலமான மகனார் கல்யாண சுந்தரனார் அந்த கல்யாண சுந்தரனால் இருக்கக்கூடிய கல் அப்படின்றத எடுத்து தன்னோட பேரான கிருஷ்ணமூர்த்தியில கீ எடுத்து கல்கி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு யாரு அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் இதே மாதிரி பாரதியார் மேல உள்ள பற்றினால பாரதிதாசன் தன்னோட பேரை பாரதி தாசன் மாத்திக்கிட்டாரு பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் ஓகேங்களா சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னோட பேரை பாரதியார் அவர்கள் மேல உள்ள காதல்னால யார் மேல அன்பு இருந்தாலும் யார் மேல காதல் இருந்தாலும் அதுக்கு தாசன் பற்றுனு அர்த்தம் ஓகேங்களா தாசன் அப்படின்னா மிகுந்த பற்று காதல் அர்த்தம் யார் மேல இவர் தாசனா இருக்காரு பாரதி மேல அதனால அவர் பேரை பாரதி தாசன் மாத்திக்கிட்டாரு பாரதி தாசன் அவர்கள் அதாவது சுப்புரத்தினம் அவர்கள் ஓகேங்களா இதை பார்த்து வியந்து போன ராஜகோபாலன் அப்படின்றவரு சுப்புரத்தின தாசன் அப்படின்னு தன்னோட பேரை சிவதான் சொல்லி மாத்திக்கிட்டாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் எந்த நூல் நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்குல அமைப்பு பற்றியும் விரிவாக கூறுது அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் அவங்களோட கதை நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒண்ணுதான் ஓகேங்களா இப்ப கோவலன் அப்படின்றவரு யாரு மேல திருப்பி காதல் கொண்டு போயிருப்பாரு அப்படின்னா மாதவி மேல மாதவி ஆறல் அரசி தலைவரவி பட்டம் வாங்கினவங்க 1008 பொருட்களஞ்சியம் வாங்கினவங்க எல்லாம் பார்த்திருப்போம் இந்த தலைவரவி அப்படின்றது ஒரு 7 வருஷம் வந்து ஆர்டர் பண்ணி 7 வருஷம் வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா தன்னோட 12வது வயசுல வந்து அரங்கேற்றி ஃபுல்லா எல்லாமே பண்ணிருப்போன்னு பார்க்கும்போது அதுல தெளிவா எழுதிருப்பாங்க நாடக சீலை அந்த திரைச்சீலைகளை பத்தியும் நாடகத்தை பத்தியும் நாடக கூத்து பத்தியும் டான்ஸ் பத்தியும் அழகா சொல்லி இருந்திருப்பாங்க ஓகேங்களா அந்த கூத்துன்னு சொல்லி இருப்பாங்க அதை பத்தி தெளிவா சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா தத்தளித்து நின்ற தமிழ் நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று கவிமணி யார பாராட்டியிருக்காரு அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் அவர்களை பம்மல் சம்பந்தனார் அவர்கள் தான் தத்தளித்து நின்ற தமிழ் தாய்க்கு புத்துயிர் ஊற்றிய புண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு யாரு பாராட்டினாங்க அப்படின்னா கவிமணி தேசியம் விநாயகம் அவர்கள் ஓகேங்களா இப்ப என்ன ஷார்ட்கட் அப்படின்னா விநாயகம் அவர் வந்து கல்யாணம் ஆகல விநாயகருக்கு கல்யாணம் ஆகல அப்ப அவரோட யார் சம்பந்தம் போடுறாங்களோ அவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவிமணியோட யார் சம்பந்தம் போடுறாங்களோ அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அதாவது புண்ணியவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கிட்டதான் இருக்கு என்னோட வாழ்க்கை என்னோட ஃபியூச்சர்லாம் வள்ளி கையில தான் இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா வள்ளிக்கிட்டதான் இருக்கு வள்ளிக்கண்ணன்ட்டதா இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் சாகித்ய அகாடமி பெற்ற நூல்களும் அதோட ஆண்டுகள் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அன்பளிப்பு
எழுந்து அழகா அன்பளிப்பு கொடு. ஓகேவா? அழகிரி சாமி எழுதிருக்காங்க எழுந்து அழகா அன்பளிப்பு கொடு. அப்ப ஒண்ணுக்கு ஒன்னு தான் கரெக்ட்டான ஆன்சர். ஒரு சிறு இசை அப்படினா 16 வயசு நான் 16 வயசு வந்துட்டாவே 16 வயது பட்டாம்பூச்சின் பாட்டு வரும் இல்லையா? 16 வயசு வந்துட்டாவே அப்போ எது அப்படி மியூசிக் அடிக்ட் ஆயிடுவாங்க ஃபுல்லாவே அவங்க லைஃபே வந்து ஜாலியா போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 வயதுல சிறு இசை போடுவேன். 16 வயசுல தான் சிறு இசை போட்டேன். ஓகேவா? 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி சிறு இசை போட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுனது கல்யாண்ஜி. நெக்ஸ்ட் பாருங்க அப்பாவின் சிநேகிதன். அப்பாவின் சிநேகிதன் எழுதுனது என்னன்னா 96 மூவிய பார்த்தாவே அப்பா சோகம் ஆயிடுவாரு. ஓகேங்களா? இது எழுதுனது அசோகன். ஓகேவா? எழுதுனது அசோகன். அப்பாவின் சிநேகிதன் அப்படின்றது அசோகன் தான் எழுதிப்பாரு. அப்பா 96 மூவிய பார்த்தாவே அப்பா சோகம் ஆயிடுவாரு. அதான் ஷார்ட்கட். அகல் விளக்கு. அகல் விளக்கு அப்படின்றது 61ல. ஓகேங்களா? அகல் விளக்கு என்பது 61ல மு வரதராசன் அவர்களால் எழுதப்பட்டது. இதுக்கு ஆன்சர் 1 2 4 3 பாம்பே ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொழுதுக வட்டார வழக்கையான கேக்குறாங்க. யார் யார் என்னென்ன மொழிகள்ல அவங்களோட சிறுகதை எழுதிருப்பாங்க அவங்களோட படைப்புகள் எழுதிருப்பாங்கன்னு சொல்றாங்க. புதுமை பித்தன் அவர்கள் என்னன்னு கேட்டுக்காங்க. புதுமை பித்தன் அப்படின்னாலே ஷார்ட்கட் புது நெல். நெல்லை தமிழை தான் பேசிருப்பாரு. புதுமை பித்தன் அவர்கள் எல்லாரோட அவர் அவரோட நூல்களை என்ன நீங்க பார்க்க முடியுமோ நெல்லை தமிழை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவர்கள் அவர் எழுதின எல்லா படைப்புகளுமே சென்னை தமிழ் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சென்னை தமிழ் யூஸ் பண்ணிருப்பாரு. சண்முக சுந்தரம் என்ன அப்படின்னா கோவை தமிழ் யூஸ் பண்ணிருப்பாரு. தோப்பிழை முகமது மீரா அவர்கள் குமரை தமிழ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா புது நெல். அப்ப புது நெல் அப்படின்னா புதுமை பித்தன் நெல்லை தமிழ். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரெண்டு எதுக்கு வருதுன்னு பாருங்க. இது ரெண்டு கண்டிப்பா கிடையாது. அப்ப இது ரெண்டு செலக்ட் பண்ணும். ஜெயகாந்தன் ஜெயலலிதா சென்னையிலே வாழ்ந்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அவர்கள் சென்னையிலே வாழ்ந்தவங்க. இதுக்கு ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு தான் இருக்கு. டக்குன்னு அடிச்சிடலாம். சண்முக சுந்தரம் இதுக்கு என்ன ஷார்ட் கட்டா என்னோட சன் எப்பவுமே கோபமாவே இருப்பான். சன் எதுக்குத்தானே கோவப்படுறான். சன் கோவப்படுறான். சண்முக சுந்தரம் கோவப்படுறான். கோவை. ஓகேங்களா? தோப்பில் முகமது மீரா. தோப்புல குமரிய பக்கத்தானே போறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோப்பில் முகமது மீரா அப்படின்றது குமரி தமிழ். ஓகேங்களா? தோப்புல குமரிய பக்கத்தான் போறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாக்கலாம். தோல் கருவியில் வேறுபட்டது கேக்குறாங்க. தோல் கருவி என்பது தோளால் செய்யப்பட்டது அவ்வளவுதான். ஓகேங்களா? உடுக்கை என்பது தோளால் செய்யப்பட்டதுதான். மத்தளம் என்பது தோளால் செய்யப்பட்டதுதான். பறை என்பதும் மாடு ஆடு தோளால் செய்யப்பட்டதுதான். அப்ப தாளம் அப்படின்றது கஞ்சக்கருவி. இதெல்லாமே தோல் கருவி. தாளம் என்பது கஞ்சக்கருவி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்கலாம். பொறுத்துக பம்மல் சம்பந்த முதலியார் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சபாபதி லீலாவதி. பம்மல் சம்பந்தமா எழுதுனது சபாபதி லீலாவதி. ஃபர்ஸ்டுக்கு மூணு. ஃபர்ஸ்டுக்கு மூணு எங்க இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டும் அப்ப கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. சங்கதா சுவாமிகள். சங்கதா சுவாமிகள் அபிமன்யு அப்படின்றத எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்டுக்கு மூணு. சங்கதா சுவாமிகள் அபிமன்யு 4. பரிதிமால் கலைஞர் அவர்கள் ரூபாவதி எழுதியிருக்காரு. 3-1 எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் அப்படின்றத எழுதியிருக்காரு. ராம நாடகம் எழுதுனது அருணாச்சல கவிராயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்கலாம். நாடக உலகின் இமயமலை. சங்கர் சங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கர் புறம் எல்லாமே இமயமலை ரேஞ்சுக்கு தான் இருக்கும். சங்கர் புறம் எல்லாமே இமயமலை ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? சங்கதா சுவாமிகள் இமயமலை வந்தாவே சங்கதா சுவாமிகள். இந்த பரிதிமார் கலைஞர் யாரு அப்படின்னா பேராசிரியர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. பேராசிரியர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடக உலகின் பேராசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். பேராசிரியர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பம்பல் சம்பளம் என்பது தந்தைக்கு முன்னாடி நம்ம பம்புவோம். எப்பவுமே நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். அப்ப தந்தைக்கு முன்னாடி பம்புறாங்க. நாடக உலகின் தந்தை யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். தந்தைக்கு முன்னாடி இது மூலியம் நம்ம குழப்பம் இருக்கும். யார் நாடக உலகின் தந்தை யாரு, பேராசிரியர் யாரு, நாடக உலக இமயமலை யாரு, நாடகத்தின் மறுமலர்ச்சி நாடக மறுமலர்ச்சியின் தந்தை யாரு, இது நாடு நம்ம குழப்பிக்கிட்டே இருக்க ஒண்ணு. இதுக்கு ஷார்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தைக்கு முன்னாடி நம்ம பம்புவோம். ஓகேங்களா? தந்தைக்கு முன்னாடி நம்ம பம்பும் அப்படின்ற போது நாடகத்தின் தந்தை யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். நாடக உலகின் தந்தை யாரு, நாடக நாடகத்தினோட தந்தை யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். தந்தைக்கு மாதிரி நம்ம பம்புவோம். இமயமலை யாரு, நாடக உலகின் இமயமலை யாரு அப்படின்னா சங்கதா சுவாமி அவர்கள். ஓகேங்களா? சங்கர் எப்பவுமே இமயமலை வச்சுதான் படம் எடுப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசிரியர் யாரு அப்படின்னா பேராசிரியர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. பிரதிமா கழிங்க பேராசிரியர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கந்தசாமி படம் வந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்துச்சு இல்லையா, அதனால மறுமலர்ச்சி நாடக உலகின் மறுமலர்ச்சி யாரு அப்படின்னா கந்தசாமி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்கலாமா. தமிழ் நாடக தந்தை யாருன்னு கேட்கறாங்க. இப்பதான் ஷாக்கெட் பார்த்தோம். தந்தைக்கு முன்னாடி பம்புறாங்க. அப்ப பம்மல் சம்பந்தனார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாடக கலைக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேக்குறாங்க. கூத்துக்கலை. ஆன்சர் ஏ. நாடக கலைக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேக்குறாங்க. கூத்துக்கலை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ராகு தண்டனை. இந்த நாடகத்தை யார் படைச்சாங்கன்னு கேக்குறாங்க. கண்ணடிச்ச தண்டனை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணடிச்சா யூபிசில பிடிச்சு போட்டுருவாங்க இல்லையா. கண்ணடிச்சா தண்டனை தான் கண்ணதாசன் அவர்கள். ராஜ தண்டனை அப்படின்றது கண்ணதாசன் அவர்கள் எழுதுனது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எதுன்னு கேக்குறாங்க. மனோகரா அப்படின்றது கரெக்ட் தான். பம்மல் சம்பந்தம் எழுதுனது.
சபைக்கு முன்னாடி பம்முறாங்க சபாபதி பவள கொடி இது மட்டும் கிடையாது பொண்ண பார்த்தாலே பம்முவாங்க பொன்னிலங்கு பொண்ண பார்த்தாலே பம்முவாங்க சபைக்குள்ள போனாலே பம்முறாங்க சபைக்குள்ள போனாலே பம்புறாங்க ஓகேங்களா மனவர் பம்மிட்டே தான் இருப்பான் இது எல்லாமே பம்மல் சமாதானது பவள கொடி அப்படிங்கிறது சங்கரோட படத்துக்கு பவள விழா வைப்பாங்க சங்கர் வந்து இமயமலை வச்சு தான் படம் எடுப்பாரு சங்கர் சிறுவர்கள் வச்சா சிறு தொண்டர்கள் வச்சு தான் படம் எடுப்பாரு சங்கர் வந்து சங்கரோட படத்துக்கு பவள விழாவே கொண்டாடலாம் பவள கொடி அப்படிங்கிறது சங்கர் சங்கரதாஸ் சுவாமி எழுதினது அப்போ சி மட்டும் சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் எழுதினது அப்ப இதுதான் வேறுபட்டது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழிசை கருவி அதாவது யாழ் பற்றி பல காலம் ஆய்வு பண்ணி யாழ் நூல் யார் ஏற்றினான்னு கேக்குறாங்க ஓகேங்களா யாழ் நூல் யார் ஏற்றினான்னு கேக்குறாங்க விபுலானந்தன் இதுக்கு ஆன்சர் பாம்பே விபுலானந்தன் யாழ் இசை கேட்டு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு ஞாபகம் உங்களோட யாழ் இசை கேட்டு நான் விழுந்துட்டேன் விபுலானந்தர் அப்படின்னு ஞாபகம் நெக்ஸ்ட் பாக்கலாம் இவரு மதங்க சூலாமன் எழுதியிருப்பாரு மத மதம் இருந்தாவே விழுந்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் மதங்க சூலாமன் எழுதுனது விபுலானந்தர் அவர் தான் யாழை பத்தி எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்க நாடக இயல் நாடகியல் ஒரு புக் வச்சிருந்தேன் நாடகத்தை பத்தி ஃபுல் இலக்கணம் எழுதியிருப்பாரு பரிதிமார் கலைஞர் அவர்கள் நாடகியல் எழுதுனது பரிதிமார் கலைஞர் ஓகேங்களா ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரூபாவதி கலாவதி கல்லா கட்டினாலே இருக்கு ரூபாய் எல்லாம் பறிச்சுப்பாங்க அப்படின்னு தான் ஷார்ட்கட் கல்லா கட்டினாலே இருக்கு ரூபாய் எல்லாம் பறிச்சுப்பாங்க பறிச்சுப்பாங்கன்னா பரிதிமார் கலைஞர் அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நூலையும் நூல் ஆசிரியர் அவர்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க விந்தன் அப்படின்னாவே பால் வித்து வித்து தான் அவனை படிக்க வச்சான் பால் வித்து தான் படிக்க வச்சான் விந்தன் அப்படின்றது பால் பால் வித்து தான் படிக்க வச்சான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாலு சமுத்திரம் எல்லா சோத்து பொட்டலத்தையும் கட்டி சமுத்திரத்தில் தூக்கி போட்டான் சமுத்திரம் என்பது கடல் அப்படின்னு சொல்லுவாங்க சோத்து பொட்டலத்தெல்லாம் கட்டி சமுத்திரத்தில் போட்டுட்டேன் அப்படின்னு ஞாபகம் இதுக்கு ஆன்சர் மூணு இந்திரா பார்த்தசாரதி நம்ம காந்தியாவது இத்தனை குண்டுகளா இத்தனை குண்டுகள் தான் உடம்ப துளைக்கப்படுது நம்ம எண்ணம் முடிஞ்சிச்சு ஆனா இந்திரா காந்தி அவர்கள் இறக்கும் போது அவர் உடம்பு ஃபுல்லாவே குண்டுகளா துளைக்கப்பட்டுச்சு எத்தனை எண்ண முடியாத அளவுக்கு அத்தனை குண்டு தன்னோட வெறி தீர அவங்க செத்து கூட சுட்டுட்டே இருந்தாங்க சொல்லப்படுவாங்க அவர் இந்திரா காந்தி அவர்கள் சாகும் போது அந்த குருதி புனாலும் செத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குருதி புனல் ரத்த ஆறா ஓடுச்சு அவர் செத்து செத்தோம்னா அப்போ இந்திரா பார்த்த சாதி என்பதே குருதி போனல இந்திரானாவே குருதி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒண்ணு மூவா மூவா அப்படின்றது நம்ம எப்பவுமே சாப்பிட்டு வரதட்சணைன்னு சொல்லுவோம் ஏன்னா மூ வரதராஜன் அவர்கள் வரதராசனார் அப்படின்னாவே வரதட்சணைன்னு சொல்லுவோம் வரதட்சணை கேட்டா பெத்த மனசு எப்படி இருக்கும் பெற்ற மனம் வரதட்சணை கேட்டாலே பெற்ற மனம் எப்படி இருக்கும் ரெண்டு நாலு மூணு ஒன்னு ரெண்டு நாலு மூணு ஒன்னு ரெண்டு ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொருந்தான இணையை கண்டறிவன் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அவர்கள் தான் பரமார்த்த குரு கதை அப்படின்ற ஒரு காமெடியான கதை இது பரமாத்த குரு கதை அப்படின்ற ஒரு நகைச்சுவை கதை எழுதினது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கரெக்டாக தான் இருக்கு தேவனே பாவாளர் அப்படின்றது தேவர்களுக்கு தான் தமிழர் திருமணம் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ கரெக்டு தான் இதுவும் திருவிக்கா அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க சைவத்திரவு அதுவும் கரெக்டு தான் திருவிக்கா அவர்கள் சைவத்திரவு கரெக்டு தான் பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தமிழ்ச்சோலைன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ச்சோலை என்பது திருவிக்கா அவர்கள் எழுதுனது ஓகேங்களா தமிழ்ச்சோலை என்பது திருவிக்கா அவர்கள் எழுதுனது கனிச்சாறு அப்படின்றது தான் பெருஞ்சித்திரனார் எழுதுனது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுக்கு இப்போ ஆன்சர் இதுக்கு ஆன்சர் ஃபோர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதுனது ஒருப்பிடி சோறு நாலு பாரதியார் அவர்கள் நவதந்திர கதைகள் எழுதியிருக்காங்க அப்போ ஒண்ணு நாலு ஒண்ணு அப்படின்னாவே இங்க தான் வருது ஓகேங்களா சமுத்திரம் என்பது வேரில் பழுத்த பலா ராஜநாராயணன் என்பது அந்தமான நாயக்கர் ஓகேங்களா ராஜா அப்படின்னாவும் நாயக்கர் அப்படின்னா ஒண்ணுதான் அப்படின்னு ஞாபகம் ராஜா அப்படின்னாலும் 72 பாளையங்கள் நாயக்கர் அப்படின்னா ஒண்ணுதான் அப்போ நாயக்கர் ராஜா நாயக்கர் இதுக்கு நாலு சமுத்திரம் என்பது வேரில் பழுத்த பலா ஓகேவா வேரில் பழுத்த பலாவா சமுத்திரத்துல போட்டாங்க இதுக்கு ஆன்சர் ரெண்டு பாரதியார் நவதந்திரத்தையும் யார் கத்து வச்சிருக்கோ அவன் ஜெயிக்க முடியும் நவதந்திரத்தையும் யாரு அப்படின்னாவே பாரதி யாரு நவதந்திரத்தையும் யார் கத்து வச்சிருக்காங்களோ நவதந்திரம் அப்படின்றது யாருன்னா பாரதி யாரு ஓகேங்களா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் கடைசியில ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் போது ஒருப்படி சோறு கூட சாப்பிடாம அதாவது ஐசியூல இருந்து செத்தாங்க அப்ப ஒருப்படி சோறு கூட இல்லாம செத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயா அவர்கள் ஒருப்படி சோறு கூட இல்லாம செத்தாங்க நவதந்திரமும் யார் கத்து வச்சிருக்கா இப்போ நவதந்திரமும் யார் கத்து வச்சிருக்கா யாரு அப்படின்னா பாரதி யார் அப்படின்னு அர்த்தம் சமுத்திரம் வேர்ல பழுத்த பழத்தை சமுத்திரத்திலே போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாமாவே நாயக்கர் தான் ஓகேவா அந்தமா நாயக்கர் நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்க ஓமை கவிஞர் யாருன்னு கேட்கறாங்க சிறுதா அவர்கள் ஏற்ற நூல் எதுவும் கேட்கறாங்க ஓமை கவிஞர் சொல்றதா எந்த நூல் எழுத்துனான்னு கேட்டிருக்காங்க தேன்மழை சிறக்குது தேன்மழை சிறக்குது அப்படின்றது ஓமை கவிஞர் எழுதுனது நெக்ஸ்ட் பாருங்க பின் வருவனவற்றுள் அழகிரி சாமி எழுதிய நூலை எழுதுன்னு சொல்றாங்க அழகிரி சாமி அப்படின்றவர் அன்பளிப்புன்ற நூல் எழுதுக்கா சாகித்ய அகாடமி எழுதுவாங்க அன்பழிப்பு 1970 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது எழுந்து அன்பு அழகா கூடு அப்படின்னு சொல்லியிருப்போம் எழுந்து அன்பளிப்பு அழகா கூடு எழுந்து அன்பளிப்பு அழகா கூடு அவங்க கிஃப்ட் கொடுக்குது அப்படின்னா எழுந்து அழகா கூடு அதான் கிஃப்ட்னா அன்பளிப்பு ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு என்னும் எழுதாட்டத்தை வைத்து வாடி வாசல் என்ன மூலம் எழுதுன யாரு கேட்கிறாங்க வாடி பொடின் செல்லமா என்னை கூப்பிடறேன் வாடி பொடின்னு என்னை செல்லமா கூப்பிடறேன் வாடி
செல்லமா கூப்பிடு செல்லப்பா ஓகேங்களா சீசு செல்லப்பா அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வேலைக்காரி அப்படி நூல் எதுன்னு கேக்குறாங்க வேலைக்காரி ஓரிரவு வேலைக்காரி இதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட நூல்கள் ஓரிரவு வேலைக்காரி இதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட நூல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆனந்தத்தை நூலின் ஆசிரியர்னு கேக்குறாங்க சச்சிதானந்தம் சச்சின் சிக்ஸர் அடிச்சா நம்ம ஆனந்தமா இருப்போம் அப்படின்னு ஞாபகம் சச்சின் அடிச்ச எல்லா பாலுமே நம்ம ஆனந்தம் தரும் ஆனந்தத்தை மட்டும் தான் தரும் அப்ப ஆனந்தத்தை அப்படின்னா சச்சின் ஞாபகம் நெக்ஸ்ட் பாருங்க புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் கேக்குறாங்க லட்சுமி லட்சுமிய லட்சணமான பொண்ணை மெல்ல மெல்ல மறக்கிறது கஷ்டம் தானே மெல்ல மெல்ல மறக்கதான் ட்ரை பண்ணுவோம் லட்சணமான பொண்ணை மெல்ல மெல்ல மறக்க ட்ரை பண்றோம் லட்சுமியை மறக்க ட்ரை பண்ணு மெல்ல மெல்ல மறக்க ட்ரை பண்ணு ஞாபகம் நெக்ஸ்ட் பாக்கலாம் சிறுகதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்டே பார்த்தோம் சிறுகதை மன்னன் என்பது புதுமை பித்தன் ஓகேங்களா பட் டென்த்ல ஜெயகாந்தன் சொல்லியிருக்காங்க சிறுகதைக்கு புதுமை பித்தன் தான் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்களே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சிறுகதைக்கு எப்படி நம்ம பேச்சுக்கு அண்ணா மேடை பேச்சுனாவே அண்ணா திருவிக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி புதுமை பித்தன் அவர்களை சிறுகதைக்கு புதுமை பித்தன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க ஜெயகாந்தன் ஓகேங்களா டென்த் புக்ல சிறுகதையின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் தான் கொடுத்திருக்காங்க சிறுகதையின் மன்னர் அப்படின்னா ஜெயகாந்தன் மரியாதையை மன்னர் அப்படின்னு சொன்னா ஜெயகாந்தன் அப்படின்னும் சிறுகதையின் மன்னன் அப்படின்னா புதுமை பித்தன் அவர்களே சொல்றாங்க சிறுகதையின் மன்னன் இதுல ஜெயகாந்தனே ஆப்ஷன் இல்ல அவனால நம்ம குழம்பு வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா சிறுகதையின் மன்னர் என்பது புதுமை பித்தன் ஓகேங்களா இப்ப மௌனி யார் அப்படின்னா சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுறாரு மௌனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிறுகதையின் திருமூலர் மூலம் வந்தா மௌனமா தான் இருக்கணும் அப்படின்னு ஷாக்கெட்காக தான் மூலம் வந்தா மௌனமா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க மௌனி அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிச்சமூர்த்தி பாருங்க பிச்சமூர்த்தி என்ன பார்த்தோம் புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு பார்த்தோம் புதுக்கவிதையின் தந்தை என்று தமிழ் புதுக்க தமிழ்ல புதுக்கவிதையின் தந்தை யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் இந்த வாலேசு ஐயர் யார் அப்படின்னா சிறுகதையின் முதல்வர்னு சொல்லப்படுறாரு சிறுகதையின் தந்தைன்னு சொல்லப்படுறாரு இவங்க எல்லாம் சிறுகதையின் மன்னன் தான் சொல்றோம் இவர் யார் என்னன்னு சொல்றாங்க சிறுகதையின் தந்தை தமிழ் சிறுகதையின் தந்தை யார் அப்படின்னா வாலேசு ஐயர் சொல்றாங்க சிறுகதையின் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சிறுகதையின் முதல்வர் அப்படின்னும் தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னும் நம்ம யார் சொல்றோம் வாலேசு ஐயர் சொல்றோம் ஓகேவா மங்கையர்கரசி காதலியர்கள் இவர் எழுத நூல்கள் தான் இதோட 30 க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு இதுக்கு ஆன்சர் புது மன்னன் இதுக்கு ஷார்ட்கட் புது மன்னன் ஓகேங்களா இதோட 30 க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு இன்னைக்கு 20வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் 21வது டெஸ்ட் நாளை சந்திப்போம் நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க எவ்வளவு மார்க்ன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்ப எப்பவுமே கேட்கற மாதிரி இன்னைக்கு 5 க்வெஸ்சன் கேட்கறேன் அந்த 5 க்வெஸ்சனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்மளோட பேராவல் ஐஏஎஸ் அகாடமில ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இருக்கு யூஜிடி ஆப்க்கு ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்காக தனியா வீடியோ போடுறோம் கண்டிப்பா அதை பாருங்க உங்களுக்கு தமிழ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உண்டு தான் அதுக்காக தனியா நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம் வீக்லி 2 நாள் மட்டும் தான் காலால கேட்டா மட்டும் போதும் ஓகேவா யூஜிடி ஆப் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னா கீழே போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க உங்க தனியா வீடியோ போட்டிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு மேஜர் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கும் நம்ம அகாடமி மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா குரூப் 4க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா பாருங்க ஓகேங்களா வாரம் வாரம் திங்கக்கிழமை 8-9 உங்களுக்கு டெமோ கிளாஸ் இருக்கும் வேணும்ன்றவங்க அட்டன் பண்ணிக்கோங்க நமக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனித்தனியா விருது வசதி இருக்கு இங்கே ஹாஸ்டல் தங்கி கூட படிக்கலாம் நவம்பர் 28 கண்டிப்பா கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து படிங்க முயற்சி பயிற்சியா தான் வெற்றி தரும் ஓகேங்களா தேங்க்யூ